வழக்கறிஞரை உதவி ஆய்வாளர் ரிமாண்ட் செய்வதாக மிரட்டியதாக கூறி 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் காவல் நிலையம் முற்றுகை. திண்டிவனம் ஜெயபுரத்தைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் அசோகன். இவர் நேற்று திண்டிவனம் இந்திரா காந்தி பேருந்து நிலையம் அருகே உள்ள வேன் ஸ்டாண்டில் உள்ள ஓட்டுநர்களை போலீசார் மிரட்டியதாக கூறப்படும் சம்பவத்திற்காக திண்டிவனம் காவல் நிலையத்திற்கு சென்று அங்குள்ள உதவி ஆய்வாளர் பாபு என்பவரிடம் முறையிட்டுள்ளார். அப்போது இருவருக்கும் சிறு வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வழக்கறிஞர் அசோகன் காவல் நிலையத்தில் இருந்து வெளியேறியுள்ளார். அப்போது அங்கு வந்த மற்றொரு உதவியாளர் சுதன் என்பவர் வழக்கறிஞர் அசோகன் மற்றும் அவருடன் இருந்த வாகன ஓட்டுநர்களை தகாத வார்த்தைகளால் பேசியதோடு, இங்கிருந்து நீங்கள் செல்லவில்லை என்றால் வழக்கு பதிவு செய்து ரிமாண்ட் செய்து விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகின்றது. இதனால் இன்று வழக்கறிஞர் அசோகன் தலைமையில் 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் திடீரென்று திண்டிவனம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது அங்கிருந்த காவலர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்பு உதவி ஆய்வாளர் சுதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்கள் புகார் அளித்தனர். திண்டிவனம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 50-க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் வாகன ஓட்டுநர்கள் திடீரென்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரொம்ப க்ளோஸ் டு மீ. ஆண்டி பேச மாட்டோம். அப்ப ஜிஹெச்ல தான் இருக்கிறாரு. ஆமா, வேற இப்போ போய் நான் பண்ண குழாய் எப்பாச்சும் இருக்குது.